ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வியூ பண்ணி பார்த்ததும், அது இமேஜாக இருந்தாலும் சரி இல்லை வீடியோவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே ஸ்டோர் ஆகியிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகியிருக்கும். அதை எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுனா, நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹிட்டன் டைரக்டரி அண்ட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் ஃபோல்டர்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கில் வந்துட்டு ஸ்டோரேஜ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, காம்டாட் வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் வியூ பண்ணி பார்த்தீங்களோ அது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை இமேஜ் ஃபைலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து இதில் ஸ்டோர் ஆகியிருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டேட்டஸை காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அப்படி மூவ் பண்ணலை அப்படின்னாக்க, உங்கள் ஃப்ரெண்ட் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து டெலீட் ஆயிரும். அதனால் இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ண இமேஜ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதில் வியூ ஆகும். நீங்கள் அதை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே ஸ்டேட்டஸாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.